கடந்த சில மாதங்களாகவே சிவகார்த்திகேயனின் பெயர் சோசியல் மீடியாவில் மொத்தமாக டேமேஜ் ஆகியிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் இமான் ஒரு பேட்டியில் துரோகம் என்ற வார்த்தையை கூறியதுதான். அதுவே பல்வேறு யூகங்களுக்கு வழிவகுத்தது. அதைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயனை பிரபலங்கள் முதல் ரசிகர்கள் பலரும் கழுவி ஊற்றி வந்தனர். இப்படி பல அலப்பறைகள் நடந்தும் கூட சிவகார்த்திகேயன் தரப்பில் இருந்து எந்த விளக்கமும் வரவில்லை. ஆனால் தீபாவளி அன்று தன் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் இருக்கும் போட்டோவை அவர் பதிலடியாக கொடுத்திருந்தார். இந்த சூழலில் அயலான் பட இசை வெளியீட்டு விழா பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது. அதில் சிவகார்த்திகேயன் இமான் சர்ச்சை குறித்த ஒட்டுமொத்த அமளி துமளிகளுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் அயலான் இசை வெளியீட்டு விழா வரும் December 26 நடைபெற இருக்கிறது. இதில் படக்குழுவினருடன் பல முக்கிய பிரபலங்களும் கலந்து கொள்ள இருக்கின்றனர். இது ஒருபுறம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் சிவகார்த்திகேயனின் பேச்சை தான் ரசிகர்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றனர். அதை பொய்யாக்காத வகையில் சிவகார்த்திகேயனின் மனக்குமுறல்கள் அத்தனையும் அன்று வெளிப்படும் என்பதில் சந்தேகமில்லை. அந்த அளவுக்கு இந்த பிரச்சனையால் அவர் வெளியில் தலை காட்ட முடியாத நிலைக்கு ஆளானார். மேலும் அவருடைய பேச்சு பல உண்மைகளை வெளிக்கொண்டு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.